கோயம்புத்தூர் மக்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதை, ஒரு பாரம்பரியம், கல்ச்சர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது இங்கே ஒரு ட்ரெடிஷ்னல் அப்படிங்கிறது வந்து நல்லாயிருக்கும். அதே சேம் ட்ரெடிஷ்னல் தான் ஏபிடி அப்படிங்கிறது வந்து. ஏபிடினாலே மாருதி அப்படின்னு நினைக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து, ஏபிடியில் தான் மாருதி வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது அப்படின்னு தான் தெரியும். ஃபஸ்ட் டைம் வந்து நெக்ஸா கோயம்புத்தூரில் மட்டும்தான் 2018 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் நெக்ஸா பிராண்டை. அட் டைம் அந்த எப்படி அந்த ட்ரெடிஷ்னல் இருந்ததோ அதை ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ரொம்ப ப்ளஷராக இருந்தது. தேயரால் எல்லாருமே வந்து எங்கள் ஏபிடி குரூப்பே வந்து எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு நெக்ஸா ஷோரூம் வந்து 2018 ஜேனில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அது ரொம்ப நல்லா ஒரு எல்லாத்துக்குமே வந்து இருந்தது. ஏன்னா நெக்ஸா ஷோரூம் ஆரம்பிக்கிறப்ப வந்து நம்ம எப்போ நம்ம குரூப்பில் ஆரம்பிப்போம், மாருதியே வந்து எக்ஸைட் பண்ணாங்க, ஏபிடி நீங்கள் வந்து மெயின் டீலர் சவுத் இந்தியாவில் வந்து நீங்கள் எப்போ நான் நெக்ஸா ஷோரூம் ஆரம்பிப்பீங்க அப்படின்ட்டு வந்து இது ஆரம்பிச்சிது. நிறைய நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாமே நெக்ஸாவோட வெஹிக்கிள் நம்ம கேட்டுப்பாங்க, நீங்கள் எப்போ ஆரம்பிப்பீங்க, உங்கள்கிட்ட எடுக்கணும் அப்படின்னு. அப்போ அது வந்து எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது நெக்ஸா ஃபஸ்ட் டைம் ஷோரூமாக ஆரம்பிக்கிற இதுக்கு. கண்டிப்பாங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. இப்போ நெக்ஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற ப்ரீமியம் அப்படிங்கிறது நாட் ஓன்லி ப்ரீமியமான அவர் ஷோரூம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கார்ஸ், நாட் ஓன்லி இன் கார்ஸ் ஷோரூம் மட்டும் இல்லை, கஸ்டமரோட வே ஆஃப் பிஹேவியர், நம்ம வந்து எப்படி கஸ்டமரை ப்ரீமியமாக ட்ரீட் பண்ணுறோம், நாட் ஓன்லி இன் ஷோரூம் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அதர் கார்ஸோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் அதில் மட்டும் இல்லை, கஸ்டமரோட ட்ரீட் எப்படி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், அந்த கஸ்டமரை எந்த அளவுக்கு ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கஸ்டமருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் வந்து வெள்ளா இருந்தது. உங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூர் இந்த கொங்குநாடு பெல்ட் அப்படின்னாலே மரியாதை, அதை வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறது. நெக்ஸா ஆல்சோ வந்து அந்த கஸ்டமருக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்து வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட பேசிக் வந்து இதாக இருந்தது. அதை வந்து நம்ம ஈவன் நம்ம கோயம்புத்தூர் பெல்ட்டில் அது ஏபிடி அப்படின்னாலே தெரியும், அவ்வளோ ஒரு ஏபிடி நேமுக்கே ஒரு நல்ல ஒரு இங்கே ஒரு பிராண்ட் நேம் இருக்குது. நம்ம ஏபிடிக்கு ஒரு தனி ஒரு இது பண்ண வேண்டியதில்லை. அப்போ ஏபிடிங்கிற ஒரு பிராண்ட் நேமும் நெக்ஸான்னு ஒரு ப்ரீமியமும் சேரும்போது எங்களுக்கு வந்து கார்ஸை சேல்ஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ ஒரு ஈஸியாக இருந்தது. ஆ கரெக்டாக நீங்கள் வெல் செட், இது ஒரு குட் க்வெஸ்சன் கேட்டீங்க. இது வந்து நாங்கள் இது ரைட் டைம் இதை நீங்கள் ஒரு குட் க்வெஸ்சன் கேட்டிருக்கீங்க. த எஸ் என் நெக்ஸா ஏபிடி நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறோம்னா ஒரு கஸ்டமரை வந்து ஒரு டிலைட்ஃபுல்லாக ஒரு ஹாப்பியாக கொண்டு போகிறது அப்படிங்க வந்து நாட் ஓன்லி வந்து கஸ்டமர் ஒரு கார் புக் பண்ணலேருந்து நம்ம அதை ஆரம்பிக்கிறது இல்லை, அதை டைம் ஆஃப் என்கொயரியிலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒன்ஸ் ஒரு கஸ்டமர் வந்து நம்ம ஷோரூமுக்கு வந்து வர்றாரு அப்படின்னா ஈவன் டூ வீலர் வரலாம், ஃபோர் வீலர் வரலாம், ஈவன் வாக்கபிளும் கூட வரலாம். சப்போஸ் ஒரு கஸ்டமர் வந்து ஃபோர் வீலர் வர்றாருன்னா அந்த இனிஷியல் ஸ்டேஜ் ஷோரூம் என்ட்ராகிறதுக்கு முன்னாடி இருந்தே அந்த எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஈவன் வேலட் பார்க்கிங் அவைலபிள், ஒரு டிரைவர் செப்பரேட்டாக இருப்பாங்க, செக்யூரிட்டி இருப்பாங்க, கஸ்டமர் வந்து கார் பார்க் பண்ணினதையும் வந்து அந்த கார் எடுத்து வேலட் பார்க்கிங்கில் நிறுத்திட்டு செப்பரேட் டோக்கன் கொடுத்துருவோம். இனிஷியலாக கஸ்டமர் வந்ததையுமே வந்து ஷோரூமு ஹோஸ்டர்ஸ் வந்து ஃப்ளோர் மேனேஜர் வந்து வெல்கம் பண்ணி அவங்கள வந்து செப்பரேட்டாக வந்து ஒரு கஸ்டமர் லான்ச்சில் வந்து இது பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிவரேஜஸ் காஃபி கூல்ட்ரிங்க்ஸ் இப்போ எனி த பிவரேஜஸ் வந்து நம்ம ஆஃபர் பண்ணுறோம். ஆஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் மேனேஜரையே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸை தான் இது பண்ணுறோம். இந்த பேஸ்டான அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ட்ராக்கிங் என்கொயரி டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் இருக்கிற மாடர்ன் கஸ்டமருக்கு வந்து வி ஆர் யூஸிங் மோஸ்ட் ப்ராபப்ளி பேப்பர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணால் டிஜிட்டலைஸ்டாக வந்து மாடர்னாக வந்து இது பண்ணுறோம். ஐபேடில் மிரரிங் பண்ணி அவங்களுக்கு உண்டான வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் காமிக்கிறோம். ஈவன் மெனு கார்டும் கூட டிஜிட்டல் மெனு கார்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஈவன் கோவிட் டைம் உங்களுக்கு தெரியும் கோவிட் சேஃப்டி மெஷர்ஸ், கஸ்டமர் வந்து நம்ம இது பண்ணாலும் நம்மளை வந்து அந்த சேஃப்டி மெஷர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த ரீசன்ட் ட்ரெண்டில் இது பண்ணுறாங்க. சரி அசூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் மாருதி தான் வந்து ஆட்டோ டோட்டல் இந்தியாவில் இருக்கிற ஆட்டோமொபைல் ஃபீல்டே எவ்ரி 25 கிலோமீட்டருக்கு ஒருக்கா வந்து சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்குதுன்னு சொல்லலாம். நைட் ஒரு 12 o'clock வந்து ஒரு கஸ்டமர் வந்து நின்றுட்டு பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு கூப்பிட்டாலும் கூட 12 மணிக்கு போய் ஒரு கஸ்டமரை பிக்கப் பண்ணி அந்த ஃபேமிலியோடு நின்றுட்டு இருந்தாங்கன்னா சட்டில் சர்வீஸ் கொடுத்து அந்த ஃபேமிலியை ஒரு காரில் அனுப்பிச்சிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு ரெண்டாவது அனுப்பிச்சிருக்கோம். இது ரியலாக நடந்துட்டு இருக்குது இப்போ வரைக்கும். அதனால மாருதியை வந்து லாஸ்ட் வீக் வந்து மாருதியோட எங்களோட கமர்ஷியல் பிஸ்னஸ் ஹெட் வந்திருந்தார். ஒன்லி டீலர் வந்து 7 இயர்ஸ் வந்து ஆல் இண்டியாவிலேயே வந்து 7 இயர்ஸ்க்கு மேலேயும் ஒரு கஸ்டமர் வந்து இன்சூரன்ஸ் ரெனியூவல் பண்ணிட்டு இருக்கிற ஒரே கம்பெனி ஒன்லி ஏபிடி அப்படின்னார். இதை வந்து நாங்கள் எந்த டீலர்ஷிப்லையுமே பார்க்க முடியல. அந்த கஸ்டமர் ரிட்டன்ஷன் வந்து அந்த அளவுக்கு இருக்குது. வி ஆர் த நியர்லி 14-15% ஆஃப் மார்க்கெட் ஷேரே வந்து நம்ம தமிழ்நாட்டில் வச்சுருக்கோம். தட்ஸ் ஒய் த ரீசன் கஸ்டமர் வந்து ரிட்டன்ஷன் வந்து நம்மளுக்கு வந்துட்டே இருக்கிறதுக்கு ஒரு ஆஃப்டர் சேல்ஸ் இருக்கு சர்வீஸ் இருக்குங்காட்டி தான் வர்றாங்க.
சார், எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்த்தோன்னா ஏபிடியை பொறுத்தளவுக்கு வந்து ரிட்டன்ஷன், எம்ப்ளாயி ரிட்டன்ஷன் இஸ் ஹை வந்து நம்ம அதில் வந்து சொல்ல முடியாது. இப்போ நானே பார்த்தீங்கன்னா வந்து 2006 வந்து ஒரு ரூரல் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஈவன் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொள்ளாச்சியில் வந்து அவுட்லெட்டும் கூட கிடையாது, ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன் மட்டும் இருக்கும், அதுலேருந்து தான் ஒர்க் பண்ணோம். அப்படி சர்வீஸ் ஸ்டேஷன்லேருந்து உட்காந்து பேசுறதுக்கு கார் காமிக்கிறதுக்கும் கூட இடம் இல்லாத இடத்துலேருந்து அந்த ஏபிடியில் நான் வந்து 17 இயர்ஸாக இருக்கேன். அந்த மாதிரி ஒரு எக்ஸிக்யூட்டிவாக ஜாயின் பண்ணேன், என்னை டீம் லீடர் பண்ணாங்க, அடுத்து ஒரு பிரான்ச்சுக்கு வந்து ஒரு சேல்ஸ் மேனேஜர் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நெக்ஸா ஓப்பன் பண்ணாங்க. நெக்ஸா ஓப்பன் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு சாதாரணமாக ஒரு நெக்ஸா ஷோரூமுக்கு வர வைக்காமல் ஆசியாவிலேயே பெஸ்ட்டு ஷோரூம் அப்படிங்கிற ஒரு ஆம்பியன்ஸ் கொடுத்து அப்படி அந்த இன்றைக்கும் கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷோரூம் தான் பெரிய ஷோரூம், ஒரு 5 car டிஸ்பிளே பண்ணக்கூடிய ஷோரூம் நம்ம ஷோரூம் தான். அது மட்டும் இல்லாமல் வேரியஸாக வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம மேனேஜ்மெண்ட் ஆல்சோ திங்க் பண்ணுறாங்க, நியூ இன்னோவேட்டிவாக பண்ணோம் அப்படின்னு. எக்ஸாம்பிளுக்கு வந்து 2018 வந்து நாங்கள் ஜனவரி மிடில் தான் வந்து நம்ம ஷோரூம் ஓப்பன் பண்ணுறோம். இமீடியட்டாக வந்து பிப்ரவரியில் 50 cars சேம் டே 50 cars வந்து ஹரி மோட்டார் ஸ்பீட்வேவில் ரேஸ் ட்ராக்ல ரேஸ் டேன்னு ஆரம்பித்து வந்து ஒரு 50 cars நெக்ஸா கார்ஸாக டெலிவரி பண்ணோம். வித்து வந்து கேண்டில் லைட் டின்னரோட கஸ்டமர்ஸ் கொடுத்தோம். கஸ்டமர்ஸ் ஆர் வெரி வெரி டிலைட்டட். ஒரு புதுசாக ஒரு ஷோரூம் வச்சு மாருதியிலேருந்து வந்த டாப் ஆஃபீஸியலெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணாங்க. இப்படி ஒரு இதை எல்லாருமே காரை எடுத்துகிட்டு வந்து ஒரு ரேஸ் ட்ராக்ல ஓட்டணும்னு நினைப்பாங்க, இல்லைன்னா ரேஸ் கார் ஓட்டணும்னு நினைப்பாங்க. அந்த ஒரு காரை வந்து ரேஸ் ட்ராக்லேயே டெலிவரி கொடுத்துட்டு அங்கே டின்னர் எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர்றங்கிறது அவங்க ஃபேமிலி எல்லாத்துக்குமே எங்கள் எம்ப்ளாயீஸ்க்குமே வந்து நாங்கள் எல்லாமே வந்து வெரி டிலைட்டாக இருந்தோம். அது மேனேஜ்மெண்ட்டில் வந்து தான் அதெல்லாம் பண்ணாங்க. எஸ் அ மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு வி ஆர் ஹாப்பி, வெரி சாட்டிஸ்ஃபையாக வந்து ஒரு எம்ப்ளாயீஸ்க்கும் கஸ்டமர்ஸ்க்கும் வந்து ரியலி வெரி ஹாப்பியாக இருக்குது, சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. இப்போது கேமராவை பார்த்துட்டு உங்கள் ஃப்யூச்சர் கஸ்டமர்ஸ், எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ், பாஸ்ட் கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு என்ன சொல்ல வருது? எங்களோட ஃப்யூச்சர் கஸ்டமர் எப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக ஏபிடிக்குள்ளே ஒன்ஸ் வந்து வெஹிக்கிள் எடுத்துட்டாங்கன்னா அவங்க ஆல்வேஸ் ஏபிடி கஸ்டமர் தான், எங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. அது மாதிரி பாஸ்ட் கஸ்டமர்ஸ் வந்து ஆல்வேஸ் எங்கள் கூடையே இருந்துகிட்டே இருக்கீங்க. ஒரு ஆல்டோ வாங்கினா அந்த கஸ்டமர் வந்து மறுபடியும் பலினோ வாங்குறாங்க, பலினோ கஸ்டமர் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு சியாஸ், கிராண்ட் விட்டாரா, இந்த மாதிரி வந்து எங்கள் கூட அந்த ஜர்னியை வந்து பண்ணிட்டே தான் இருக்காங்க. எல்லா கஸ்டமர்ஸ்க்கு வந்து இன்னும் நாங்கள் எங்களோட நெட்ஒர்க், எங்களோட கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், எங்களோட பிஸ்னஸ் வந்து இந்த சேம் லெவலில் க்ரோத் பண்ணிகிட்டே போவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், இனிமேல் சப்போர்ட் பண்ணுற அனைத்து கஸ்டமர்ஸ்க்கும் வந்து என்னோடய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ.